ஸோ ஃபைனலாக கோவா ரீச் ஆகிட்டோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஸோ நாங்கள் கிளம்புறோம் 400 ருபீஸ் பைக் எடுக்கிறதுக்கு. ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஆல் ஓவர் தி பிளேஸ் எங்கே வேணால் போகலாம். மார்னிங் 9 to 9 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் அகோடா. இங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ இது ஒரு கோட்டையோட இன்னொரு ஒரு பகுதி. ஸோ நாங்கள் வந்து காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. கொயமையான்னு இல்லாமல் ரொம்ப அமைதியாக அந்த அலையோட சத்தம் கேட்டுட்டே ரொம்ப பொறுமையாக நடந்து போனோம். என்ன எங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு அப்படின்னா, கடலுக்கு நடுவில் அந்த கோட்டை கட்டியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கன்னியாகுமரி சைட் போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த கடலுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திட்டத்திட்ட ஃபீல் ஆச்சு. இது ரொம்ப கடலுக்கு நடுவில் இல்லை, மிட் ஆஃப் த சீ கட்டியிருந்தாங்க. அதுவுமே வந்து அந்த அலையோட ஃபோர்ஸ் வந்து அடிக்கடிக்க அந்த கல்லில் வந்து மோது மோது ஏமலே நிறையா தடவை தண்ணி தெளிச்சிச்சு. ஸோ அது வந்து எங்களால் கவர் பண்ண முடியல. நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கோட்டையோட அந்த ஜன்னல் மாதிரி இருந்தது. அது வழியெல்லாம் நான் உள்ளே போய் பார்த்தேன். ஸோ நியர்பைலேயே நிறைய ரெசார்ட்ஸ்லாம் அவைலபிள் இருந்தது, பீச் ரெசார்ட்ஸ். ஸோ அங்கேருந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டும் அவங்களோட டேஸ் வந்து கோவாவில் ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இது மேலே ஏறி நாங்கள் கோட்டைக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு மெதுவாக நடந்து போ அங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் என் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்கே போனாலும் பார்த்தே நடந்து போக மாட்டேன். ஸோ திட்டே இருப்பாரு என்ன, உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கடலுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ஒரு லோயர் அகோடாவில் நாங்கள் நடக்கும்போது. ஸோ அந்த நியரில் அந்த அலை வந்து அந்த கல்லில் நம்ம வீட்டில் நின்று மாடியில் நின்று கீழே பார்க்கும்போது அந்த அலை வந்து மோது நான் எப்படி ஃபீல் ஆச்சு அதை மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் அங்கே வாக்லாம் போயிட்டு இருந்தாங்க. நைட்டு அந்த இடம் மேபி அவ்வளோக்கு நல்லாயிருக்குமான்னு தெரில. ஸோ கோவா போனீங்கன்னா காலையிலே லோயர் அகோடா போயிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு விசிட் நீங்கள் இது வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.